ஹலோ காய்ஸ், இட்ஸ் சன்செட். இன்றைக்கி வந்து 25ஆம் தேதி. அநேகமாக அந்த டேட்டை வந்து நான் வந்து டெல் பண்ணாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து வீடியோவுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் விலாகும் போடலை, நியூ இயர் விலாகும் போடலை, பொங்கல் விலாகும் போடலை. ஸோ அப்படி என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இதாங்க வாழ்க்கை. அங்கே பார்த்தா வாழை மர தோப்பு, இங்கிட்டு பார்த்தா தென்னை மரம் தோப்பு. இதில் கொக்கு, இங்கே கொக்கு இருந்துச்சு, காணும் ஓடி போச்சு. கொக்கு, மயில், குயில் எல்லாம் இருக்குது. அப்படியே சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, பட் எனக்கு கேட்குது நல்லா. ஸோ போகும்போது பார்க்கலாம் நிறையா கிராமங்களில் என்னென்ன சொர்க்கங்கள், சொர்க்கம் நிறைந்த உலகம் அது கிராமம். பெரும்பாலும் கிராமங்களில் அப்படி படுத்துருவாங்க ரோட்லேயே, ஏன்னா அதிகம் வண்டி வராது அப்படின்னு. ஸோ போகலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு எப்போதும் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னா உடனே போடணும், அதாவது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ பட் என்னால் வந்து அதை பண்ண முடியல என்னால், ஏன்னா மொபைலும் வந்து எனக்கு சரியான மொபைல், வாக் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு மொபைல் என்கிட்ட இல்லை. ஸோ இருந்தாலும் அதை வச்சு தான் ஏதோ மேனேஜ் பண்ணி பண்ணுவேன், பட் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கோலர் ஆகி போச்சு ஃபோனு. ஸோ அதாவது அந்த இதுவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நிறைய வீடியோவில் அந்த வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அது வந்து அடிக்கடி அதுவாக வீடியோ ஆன் ஆகும், அதுவே ஆஃப் ஆயிரும். சிவல நாள் தெரியாது, அதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம், நம்மளாக மேனுவலாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. ஓகே, சன்செட் டைம் உங்களுக்கு தெரியுதாங்கிறது தெரியல. சன்செட் நல்லாயிருக்கு, மாலை மயங்கும் நேரம், மயக்கும் நேரம். ஸோ ஓகே, நான் கிறிஸ்மஸ்லேருந்து வர்றேன். கிறிஸ்மஸ் ஆக்சுவலாக மீட்டப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன், மீட்டப்புக்கு யாரும் வரல. ஸோ அன்னைக்கு வந்து நம்ம லைவ் வச்சுருந்தோம், ஒரு ஆள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ யாருமே பார்க்கல ப்ரோ, போங்க ப்ரோ அப்படின்னாப்பில்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஆளாக இருந்தாலும் சரி இல்லாதனாலும் சரி. ஸோ என்னுடைய சேனல் நான் எதுக்கு ஆரம்பித்தேனோ நான் அதை பண்ணணும், ஏன்னா சில லைவ் நான் வந்து போட்டு முடிச்சுட்டு போயிருவேன், அதாவது 10 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா 40-50 பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதாவது லைவை வந்து நம்ம பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிடணும், பார்க்குறாங்க பார்க்கல. ஸோ பின்னாடி ஒரு கொஞ்ச நாள் கழித்து கூட அது பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நிறையா இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் சொல்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஸோ நன்றி எல்லாருக்கும், தேங்க்யூ, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அன்றைக்கி லைவ் போட்டேன். என்றைக்கு அப்படின்னா 25ஆம் தேதி. ஸோ 24ஆம் தேதி தான் நான் போனேன்னு நினைக்கிறேன், சென்னைக்கு போயிருந்தேன். கரெக்டாக மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கி கிண்டியில், கிண்டி வழியாக வந்து அப்படி கிண்டியா மாம்பழம் ஸ்டேஷன், டி நகர் வழியாக அப்படியே என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கேயும் போகலன்னு நினைக்கிறேன், வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அன்றைக்கி நைட்டு தான் வந்து கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த காலையில், 23ஆம் தேதி நைட்டு கிளம்பி காலையில், 24ஆம் தேதி காலையில் போனேன். 25ஆம் தேதி வந்து 25 நைட்டு வந்து கிறிஸ்மஸ்ஸு. ஸோ கிறிஸ்மஸ் மாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சுவலாக அதுக்கு முந்தின நாள் இது போயிருந்தேன்னு நினைக்கிறேன், கார்னரிங். ஆக்சுவலாக இந்த வண்டியில் கார்னரிங் பண்ணால் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா R&5 இந்த மாதிரி பைக்கில் கார்னரிங் பண்ணால் தான் நல்லா தெரியும். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், லைட் ஹவுஸ்னு ஒரு ஒரு பசங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் எடுக்கிற பிளேஸு. ஸோ அது போயிட்டேன், அது போனோம். அதுக்கப்புறம் வேறு இன்னொரு ஒரு பிளேஸ் இருந்தது, அது பேர் சரியாக தெரியல. ஸோ வீடியோ இருந்தால் போஸ்ட் பண்ணுறேன், வீடியோ வந்து அப்படி இடையில போட்டு விட்றேன் அப்படியே.
இப்படி தான் போகக்கூடாது, ஏன் போகிறாங்கன்னு தெரியல. ஐயோ முன்னாடி வேறு ஃபேமிலியோட வராங்க. அவர் லாரிக்காரை திட்டிட்டு போறாரு பாருங்க. இவர் ஆறு நடிச்சு போயிருக்கணும், இல்லாட்டி முன்னாடி வண்டி வருது நின்று போகணும். இவர் லாரிக்காரை திட்டிட்டு போறாரு. வாய அவனை வச்சுக்கிறேங்கள்ட்டு போறாப்புல. போயிட்டு ஆறா முன்னாடி போறாரான்னு தெரியல. இந்த முன்னாடி போறாப்புல லைட் ஹவுஸு, அப்புறம் இன்னொரு ஒரு பிளேஸ் போயிட்டு சும்மா அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வந்து நைட்டு வந்து மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே எங்கேயும் சுற்றலை. ஸோ மீட்டப் வச்சேன்னு சொன்னேன், மீட்டப் இங்கே வாங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ யாரும் ஒரு ஆளாக இருந்தால் கூட போதும் எனக்கு, ஸோ வரதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒருத்தவங்களும் வரலை. ஸோ வந்திருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன், வரலைனாலும் அதை விட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா ஒரு ஒத்தபிளாக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து இப்போது எக்மோர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லாட்டி அவங்க லவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ரைடு எதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து தாண்டி நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லணும், ஏதாவது ஒரு கருத்து, ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நான் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வருவாங்க, நான் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எதுவுமே தோணலை, எதுவுமே பண்ணணும்னு தோணலை. ஸோ எனக்கு எந்த ஒரு எது விஷயமுமே நினைக்கவே இல்லை. ஸோ அதனால் வரலை அப்படிங்கிறதுனால எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் தான் லைவுங்கிறது போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு, சென்னையிலேருந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் பெருசாக எதுவும் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. மொபைலில் தான் சும்மா எடுக்கலாம், வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இருந்தாலும் பண்ணலை. ஓகே, கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பெருசாக ஒன்றும். எப்போதும் ஊரில் இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஸோ மீட்டப் வச்சு சும்மா மீட்டப் பார்க்கலாமே அப்படின்னு. ஏய் ஓடு அக்கா, வண்டி ஓட்டுறாங்க தங்கச்சி. மீட்டப் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சென்னைக்கு. ஸோ யாரும் வரலை. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எப்போவுமே வீட்டிலே தான் இருப்பேன், ஊரில் தான் இருப்பேன். ஸோ பசங்களோட எங்கேயும் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஸோ சும்மா சென்னையில் வந்து சும்மா கசின்ஸ் கூட சும்மா பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு இந்த இண்டிகேட்டர் போடலை. சில நேரத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டே மறந்துடுறோம். இங்கே ஒரு கார்னர் இங்கே இருக்குது, பண்ணுவோமா? விழுகாமல் இருந்தால் சரி தான். 80 போயிட்டுருக்கேன், 77 கார்னரிங் பண்ணிட்டேன், லைட்டாக பண்ணேன். பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் கார்னரிங் வரமாட்டேங்குது, ரைட் கார்னரிங் தான் வருது. ஸோ அந்த சம்பவத்தையும் சொல்கிறேன் அப்புறமா. அப்புறமா கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, அப்புறமா கிளம்பியாச்சு, ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நியூஇயரு, நியூஇயருக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வில்லேஜ் விளாக் போடலாம் அப்படின்னு நினச்சேன். வில்லேஜ் வாக் பண்ணலாம்னு பார்த்தா அது என்னென்னா அதுவும் சொதப்பலாகி போச்சு, என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. இங்கே பாருங்க மயில், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே மயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்தால் தான் மாடு குயில் மயில். ஸோ அங்கே அங்கே மயில் வச்சு மயிலோ என்னமோ ஒரு குருவியோ என்னமோ இருக்குது இந்த ஒரு மரத்தில், அங்கே வந்து மயில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகே, இன்னும் அறுவடை பண்ணாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னும் காயாமல் இருக்குது, இதெல்லாம் அறுவடை பண்ணணும், அதெல்லாம் இன்னும் காயாமல் இருக்குது, காஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க. அப்பா அந்த அறுவடை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் இருக்குது, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். என்ன இங்கே கூட்டமாக இருக்கு, இதுவும் டெத்தா? ஓகே ரைட்டு, ஏதோ பங்கு பிரிக்கிற பிரச்சனை நினைக்கிறேன். செத்தோடனே இதுதான் ஏதாவது பிரச்சனை வரும். சின்ன வயசில் இந்த பூவெல்லாம் மிதித்தா வந்து பேய் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில், அதுக்காண்டி மிதிக்காமே போவோம். சாத்தமங்கலம், ஓகே ரைட்டு. இந்த ஊரில் ஒரு டெத்து விழுந்துருச்சு.
வா சூப்பராக இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதானு தெரியல பாருங்கள், நைஸ் பிளேஸ். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இல்லை வண்டி வருது வளைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வளைக்கும் போது பிரேக் பண்ணால் கொஞ்சம் நழுவுது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆணுச்சு, பட் மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மண்ணாக இருந்தால் விழுந்திருப்பேன். ஸோ டுவெல் சேனலுங்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக ஓட்ட முடியுது வண்டியை. பாருங்களேன், இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் இந்த மாதிரி கொக்கு குருவி மைனா குயில் இருந்தோ நீங்கள் பறந்துகிட்டு இருக்கு பாருங்கள், இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ நியூ இயர் வந்து பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதுவும் ஒழுங்காக என்னால் பண்ண முடியல, ப்ராப்பராக வந்து கரெக்டான ஒரு கண்டென்ட்டு கொடுத்து கண்டென்ட்டாக ஆரம்பித்து கரெக்டாக கண்டென்ட்டு முடிக்க முடியல. ஸோ அதையும் ஒழுங்காக பண்ணலை. அதுக்கப்புறம் பொங்கலும் அதே மாதிரி தான், பொங்கல் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இந்த வருஷம். என்ஜாய் பண்ணது என்னென்னா, கிராமத்தில் போயிட்டு இதுக்கு முன்னாடி வீட்லேயே பொங்கல் வச்சுட்டு வீட்லேயே நாலு நாளும் வீட்லேயே தான் இருப்பேன், இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்டு ஊருக்கு போவேன். ஸோ இந்த வருஷம் கிராமத்துக்கு போயிருந்தேன், நாலு நாள் அங்கே தான் இருந்தேன், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒரு நிமிஷம் இருந்தியா, கொஞ்சம் கார்னரிங் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கார்னரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கார்னரிங் பண்ணேன், ஆனால் தெரியாது இந்த வீடியோவில் தெரியாது. ஒரு R5 ஓட்டி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணேன். நாலு நாள் ஊரில் வந்து அந்த நொங்கு கிழங்கு கரும்பு எல்லாம், ஸோ ட்ரெடிஷ்னலாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அப்படியே ஜாலி பண்ணிவிட்டு, அப்படியே கிராமத்தில் எப்படி வந்து மக்கள் வசிப்பாங்களோ ஸோ அதே மாதிரியே வந்து இருந்துட்டு, நான் டவுனில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், கிராமத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இருப்போம், லுங்கி கட்டிட்டு ஜாலியாக பனியனோட சுற்றிட்டு அப்படியே இருப்போம். ஸோ அடுத்த ஒரு காரணம் இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி கிராமத்தில் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்ன அறுவடை பண்ணுறது பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியல அது. ஸோ அது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கரெக்டான நான் எந்த ஒரு இதையுமே நல்லா கரெக்டாக, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, கரெக்டாக ஒரு 1-2 வீக்காக வந்து உடம்பு சரியில்லை, கரெக்டாக கிறிஸ்மஸ் ஆரம்பித்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை. ஸோ அதனாலேயே வந்து நல்லா கரெக்டாக வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அதுக்கப்புறம் பொங்கல், ஸோ எதையுமே கரெக்டாக வந்து என்னால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக என்னால் வ்ளாக் பண்ண முடியல பார்த்தீங்களா, பிளைண்ட் ஸ்பாட். ஸோ அதனால் மெதுவாக தான் போகணும். பெரும்பாலும் ஆக்சிடெண்ட் ஏன் நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகுதா, அப்போ வளையிற இடம், வண்டி அந்த பக்கம் வருது, நான் எதிர்பார்த்துட்டேன் வண்டி வருது எனக்கு. ஸோ மெதுவாக போகணும், ஸோ நிற்கிது. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்கணும், வண்டி வரும்னு எதிர்பார்க்கணும். ஸோ வண்டி வரலையா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டணும். சில பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரைட் சைடு நான் வந்து இப்போ உழைக்கணும், இந்த வண்டி முன்னாடி போய்கிட்டுருக்கு, கொஞ்சம் நின்று தான் போகணும். ஸோ கேப் இருக்குது அப்படின்னு நம்ம போகணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வரும். இப்போதைக்கு வண்டி வரலை, ஸோ அதனால் போகிறேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி தான் பைக்குங்கிறது ஓட்டணும். ஆனால் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் இப்படி ஓட்டக்கூடாது காரணம் இல்லைங்களா, வா 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 அந்த கார்.
ரசிக்கிறவங்கள ரசிக்க விட்டுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான், அதான் எடுக்க சொல்லிட்டேன், வீடியோ எடுக்க சொன்னேன். வீடியோவோ இல்லை ஃபோட்டோ எடுத்தாங்களான்னு தெரில. ஸோ அதை நிப்பாட்டி அமைதியாக இன்னும் நின்றுருப்பேன், ஆனால் பின்னாடி டிராக்டர் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் கிளம்பியாச்சு. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஸோ பார்க்கலாம், மேபி வேறு ஏதாவது கண்டென்ட் கிடச்சா பார்க்கலாமோ. அதே மாதிரி எனக்கு வந்து வில்லேஜ் வ்ளாக் வந்து நல்லா சூப்பராக பண்ணணும்னு ஆசை. ஸோ என்னால் பண்ண முடியல. ஆனால் வில்லேஜில் வந்து பசங்க வந்து கூட்டாஞ்சோர்லாம் ஆக்கி பிரியாணி ஆக்கி சூப்பராக சாப்பிட்டோம். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் விளையாட்டு டான்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் கிராமங்களில் நிறையா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அப்படியே ஈஸியாக ரைட் லைட்டாக போயிட்டு வந்தேன். அப்படியே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட அப்படியே ஈஸியாக ரைடு போயிட்டு அப்படியே காரங்காடுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி தொண்டி ஹார்பர், தொண்டி ஹார்பர் போயிட்டு அப்படியே காரங்காடு, காரங்காடு போனோம்னா அங்கே வந்து போட்டிங்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பொங்கல்னால. ஸோ அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் நானும். ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக போகணும், காரங்காடு போகணும், போட்டிங் பண்ணணும். ஸோ நல்லாயிருக்கும் பிளேஸு. அதாவது இடையில இடையில கொஞ்சம் குட்டி குட்டி தீவு தீவுவாக இருக்கும். தீவுனா ஆளு நிற்கிற மாதிரி இல்லை, ஒரு மரங்கள் மரங்களாக இருக்கும். போட்டிங் போனால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், சும்மான்லாம் பார்க்க முடியாது. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து போட்டிங் முடியாதுன்ட்டாங்க. அதாவது ப்ரைவேட் கவர்மெண்ட்னு தனித்தனியாக இருக்குது போல். ஸோ ப்ரைவேட்டில் வந்து 200 ரூபா கேட்டாங்க, ஒரு ஆளுக்கே 200 ரூபா கேட்டாங்க. பட் அந்த அளவுக்குலாம் அது 200 ரூபா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காரங்காட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக வந்து மூவ் பண்ணுங்கள், அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கும் கம்மி பண்ணி அந்த காரங்காடு பிளேஸை போய் பாருங்கள், போட்டிங் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு சம்பவம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நான் ஒரு பேர்ன் அவுட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது எதுக்கு போட்டேன் அப்படின்னா, ஸோ டெய்லி வந்து நம்ம ஏதாவது வச்சுமா ஒரு ஷார்ட்ஸ் போடணும்ன்ட்டு போடலாமேன்னு போட்டேன். அது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. அதாவது பேர்ன் அவுட் பண்ண நிறைய கேட்டிங்க, எதுக்கு ப்ரோ பண்ணீங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ இனிமேல் பண்ண மாட்டேன், ஸ்டண்டிங் பண்ணுங்கள் சொன்னாங்க. ஸோ ஸ்டண்டிங் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயோ எப்போ இண்டிகேட்டர் போட்டது, இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மறந்துடு நிறைய நேரம். ஸோ அதாவது எனக்கு வந்து போனட்டுங்கிறது பண்ணவே தெரியாது. ஸோ சும்மா பண்ணி பார்க்கலாம்ட்டு ரோடில் பண்ண முடியல, ரோட்டில் பண்ண தெரியல எனக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி மணலில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் வந்து ஒரு தார் ரோடுக்கு பக்கத்தில் பண்ணிட்டேன், ஒரு கல் இடையில சிக்கியிருக்கும் போல். ஸோ அதனால் இந்த கோடு விழுந்தது விழுந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதானு தெரில, இந்த கோடு வந்து நல்லா விழுந்துருச்சு. இதோ இந்த கோடு நல்லா விழுந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த ரைட் கார்னரிங் நல்லா வருது, லெஃப்ட் கார்னரிங்களும் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா. கோடு மாதிரி வரல, கரெக்டாக ஷார்ப்பாக வரல. ஸோ லெஃப்ட் ரைட் கார்னரிங் நல்லா வருது, லெஃப்ட் கார்னரிங் வர மாட்டேங்குது. ஸோ தேவையில்லாதது கார்னரிங்லாம். ஸோ இருந்தாலும் ஒரு இடத்துல வேகமாக போகிறோம் தெரியும்னு வளைக்கணும் அப்படின்னா கார்னரிங் கற்றுக்கிட்டா நல்லது தான், எல்லாரும் ஸ்கில்லு தான். சரி ஓகே, ஸ்டாண்ட் எடுத்தாச்சா. இது அது வேறு அடிக்கடி பயந்து நான் மறந்துடுவேன் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காண்டி தான் எப்போதும் கார்னரிங் பண்ணும்போது 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுவேன். இருந்தாலும் ஒரு வந்து மன பிராந்தி மாதிரி அடிக்கடி செக் பண்ண வேண்டியது இருக்கும். வா கோடு போடுறாங்கப்பா. ஓகே கைஸ், இதுதான் காரணம். ஸோ கரெக்டான ப்ராப்பரான வீடியோ எதுவுமே போட முடியல, சாரி. என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்தளவுக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணலை. ஸோ எப்போதும் நடக்கிற மாதிரி தான் ஊர் வந்து எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடந்துச்சு எல்லாமே. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு 4 நாள் வந்து நான் ஊரில் போயிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இங்கே தான் இருப்பேன், ஊரில் இருப்பேன், அதாவது என்னுடைய ஊரில் தான் இருப்பேன். ஸோ இப்போ தான் கிராமத்தில் ஒரு 4 நாள் போயிருந்தேன். செம்ம என்ஜாய்மெண்ட், செம ஜாலியாக இருந்துச்சு. சண்டே வேறு லாக்டவுன் போட்டாலும் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி பிள்ளைகள் நம்பவே கூடாது.
உங்களுக்கும் ஏதாவது டைம் கிடச்சா கரெக்டாக இந்த பொங்கல் அப்போ மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போங்க, உங்கள் ஊருக்கு போங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் சொல்லியிருப்பேன் வ்ளாக் பண்ணும்போது, பொங்கல் அப்போ மட்டும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அது ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மாதிரி சண்டையும் நிறையா நடக்கும், சண்டையும் நடக்கும் சந்தோஷமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம நிற்க வேண்டிய இடம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு. ஸோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டி சூப்பராக இருக்குதுங்க, அது அப்படியே லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோங்க. சூப்பரில் ராயல் என்ஃபீல்டு. ஓகே தேங்க்ஸ் காய்ஸ், அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பிடிச்சா பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, நான் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை கேளுங்க. ஒருவேளை நான் சொல்கிற இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் வருத்தப்பட போகிறா கிடையாது. ஐயோ ரொம்ப உளறேனே. சரி ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ லவ்லி டே. பை.